Hi friends, welcome to Priya's Kitchen Studio. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்பவே ஈஸியான பிஸ்கட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இந்த டீ கடையிலலாம் கிடைக்கக்கூடிய உப்பு பிஸ்கெட், அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிஸ்கெட். இது கோதுமை மாவு வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஒரே ஒரு கப் வெண்ணெய், அரை கப் பவுடர் பண்ண சர்க்கரை, 1.5 கப் வந்து கோதுமை மாவு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ தாங்க நமக்கு வேணும். இதை வச்சு ரொம்பவே ஈஸியாக சூப்பராக கிறிஸ்பியான ஒரு பிஸ்கெட் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு கப் பாலோட இது கொடுக்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த வெண்ணெயை நான் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்தாலும் நீங்கள் அதில் பீட் பண்ணிக்கலாம், ஆனால் கையில் பீட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை வந்து நல்லா ஒரு லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஓரளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் பட்டர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் டர்ன் ஆகிடும். அந்த எல்லோவிஷ்லேருந்து அப்படியே ஒரு ஒயிட்டாக டர்ன் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் உப்பு பிஸ்கெட் ஃப்ளேவரில் எனக்கு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு எல்லாம் கலந்து வர அளவுக்கு மட்டும் நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து பால் டவ் மாதிரி ஃபார்ம் பண்ண பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் கையிலேயே இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் 1 கப் மட்டும்தான் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேன். இப்போ 1/2 கப் வந்து எனக்கு வேணுங்கிற நல்ல ஒரு சாஃப்ட் டவ் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிறேன். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்தளவுக்கு ஹார்ட் இல்லாமல் ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம திரட்டிக்கலாம். திரட்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். பால் பண்ணால் பால் ஆகுது. அண்ட் கொஞ்சம் அந்த கிராக்கி டெக்ஸ்சரில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை வந்து நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். கிராக்ஸ் வருதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் திருப்பி போட்டு ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்துடும். ரொம்பலாம் கிராக் வராது. நான் வந்து குக்கி கட்டரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணிக்க போகிறேன். இது குழந்தைங்களுக்குங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கப் வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு டம்ளரை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தியில் வந்து இந்த டைமண்ட் ஷேப் கட் பண்ணி கூட நீங்கள் பேக் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிட்ஸுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு டம்ளரில் ரவுண்டாக கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஆக்சுவலாக இதுதான் எக்ஸாக்டாக டீ கடையில் கிடைக்கிற அந்த உப்பு பிஸ்கெட்டோட ஷேப்பு. இது எனக்காக மட்டும் நான் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பேக்கிங்க்கு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்ஸையும் வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளோட பிஸ்கெட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் ஓவர் பேக் பண்ணிடாதீங்க. இந்த லைட்டாக ப்ரௌன் கலர் சைட்ஸில் வர ஆரம்பித்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் கெடாது. மேக்ஸிமம் 10-15 டேஸ்க்கு அப்படி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு.
ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.